வணக்கம். இன்னைக்கு குயின்ஸ் ஆஃப் தமிழில் ப்ரெட்டுக்கு ஜாம் வெளியில் வாங்காமல் வீட்டிலேயே வெஜ்ஜு ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தக்காளி ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போது ஜாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இது உருகட்டும். பட்டர் உருகிருச்சு. இப்போது 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பீட்ரூட் வந்து கலருக்காக தான் சேர்க்குறோம். இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அது வரையும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர் கொடுக்கும். 50-100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் தக்காளியோட பச்சை வாசனை போய் கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். அது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தனியாக இங்கே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளோர் மாவு மிக்ஸை உள்ளே சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளோர் சேர்த்தோம்னா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் ஸ்டவ்வில் இருக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லா ப்ரெட் பீசஸ்லையும் இந்த ஜாமை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு இதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன், இன்னொரு இதுலையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது ரெண்டும் நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா இன்னொரு விதமாகவும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு க்ராஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். எல்லா ப்ரெட் பீசஸையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். தோசைக்கல் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். இது உருகட்டும். பட்டர் உருகிருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஜாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்க்குறேன். ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரெட் ஜாமை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக எல்லா ப்ரெட் பீசஸையுமே க்ராஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை கட் பண்ணிடலாம். ஹாஃபாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ப்ரெட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.